நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்க நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ லிமிட்டடாக வந்து மாவு வச்சுக்கணும், பிஞ்சிக்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பேஜி அதான் நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கும் போதே பார்த்துக்கணும். ஸோ இப்படி வந்து பேஞ்சி தட்டிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சிடலாம், தேய்ச்சிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கினா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் சிம்பிளாக வந்து தவா காஞ்சி வைக்க இது போட்டுக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பக்கம் நல்லா காஞ்சி போயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு இன்னொருத்தோட இப்படி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது திருப்பி போட்டுக்கலாம். ஜஸ்ட் இன்னொருத்தோட வந்து ஈஸி சிம்பிளாக செஞ்சு அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று தடவை வந்து தேய்ச்சி வச்சுட்டுக்கிறோம். இது முடிஞ்ச உடனே இது வந்து போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் வந்து சிம்பிளாக ஈஸியாக க்யூட்டாக செஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்டு வந்து வச்சு சாப்பிட்லாம், பிக்கல் வச்சுட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சப்பாத்தி வந்து அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து போட்டுக்கோங்கோ, போட்டுக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கலாம், போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஸ்டீம் ஆகட்டும். சூப்பரான பேச்சுலர்ஸ் பன்னீர் பராத்தா வந்து ரெடி ஆகி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஸ்வரி.